வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹையரார்க்கி அப்படின்ற ஒரு கொரியன் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எபிசோடுமே தலா 50 minutes to 1 hour டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு கேம்பஸ்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த கேம்பஸோட பேரு ஜூயின். இந்த கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா பூரா பணக்கார வீட்டு பசங்களா தான் படிக்கிறாங்க, அண்ட் ஒரு சில ஸ்காலர்ஷிப்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இருப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ல வந்தவங்களை பாத்தீங்கன்னா இந்த பணக்கார வீட்டு பசங்க ரொம்ப ரொம்ப ஏளனமா பாக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். இன்ஃபேக்ட் ஓவரா புல்லிங் பண்றது அப்படின்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளான ஒரு பையன் தான் வந்து ஹின்னான். இவன் இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து மர்மமான முறையில ஒரு நபர்னால வந்து கொலை பண்ணப்படுறான். அதை பண்ணது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதை தொடர்ந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் அதே ஸ்காலர்ஷிப்ல வந்து சேர்றான். அவன் தான் வந்து கன்ஹா. இவன் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்டா இருக்கான். இவன் என்னதான் புல்லிங்க்கு ஆளானாலும் எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். அது மட்டும் இல்லாம இந்த இன்னானோட மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றான். ஸோ இவன் யாரு அப்படின்றதுமே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும். ஆல்சோ இன்னொரு ஒரு கப்பலை பத்தியுமே இந்த சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க, அதாவது ரியான் அண்ட் ஜே. இவங்க ரெண்டு பேருமே பணக்கார வீட்டு பசங்க. அதுலயும் ரியான் வந்து அந்த ஸ்கூலோட ஒரு வஸ்தாத் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த புல்லிங் கேங்கோட லீடர் மாதிரி தான் அவன் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். இவனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து ரியானோட கேர்ள் ஃப்ரெண்டோட ரொம்ப க்ளோஸா பழகிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த ட்ரையாங்குலர் லவ் அப்படின்றது எப்படி போகுது, அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இந்த சீரீஸ். எனக்கு இந்த சீரீஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த சீரீஸ் தொடங்கின விதம். ஸ்டார்டிங்லேயே அந்த இன்னானோட கொலையை காட்டியிருப்பாங்க. ஸோ அது பண்ணது யாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு இருக்கும். அதோட சஸ்பென்ஸை வந்து கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதே மாதிரி இதில் சின்ன சின்னதாக நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த கான்ஹா யாரு அப்படின்ற அந்த பதிலாக இருக்கட்டும், அதே மாதிரி ரியானோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்கு பிரேக்அப் பண்ணியிருப்பான் அப்படின்ற அந்த ரீசனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முடிச்சாதான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த ஹையரார்க்கி அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே சொசைட்டியில இருக்கக்கூடிய அந்த பணக்காரன் ஏழை அப்படின்ற அந்த டிஃபரன்ஸை ஒரு கேம்பஸ்க்குள்ள கொண்டு வந்து அதுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் எப்படி அந்த மனமாற்றம் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா காட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த எண்ட்ல வந்து அந்த கில்லர் யாருன்றத கண்டுபிடிக்கிறத விட இந்த பர்டிகுலர் அந்த புல்லிங் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகலாம். ஓவரால் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸோட ஒரு டீசென்டா எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த சீரீஸ்ல பிரச்சனையா நான் பார்த்தது கண்டிப்பா இந்த சீரீஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் நல்லா பரபரப்பா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து 4, 5, 6 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தொய்வா போற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாத நிறைய காட்சிகள் அதுல வச்சிருப்பாங்க, அண்ட் நிறைய சப் லேயர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் டிராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் 7th எபிசோட்ல ஒரு மாதிரி லாஜிக்கலா கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான வெப் சீரீஸ்ல இந்த ஸ்கிரீன் பிளேவை வந்து இன்னுமே பெட்டரா பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். இன்ஃபேக்ட் தேவைப்பட்டா ஒரு 4 to 5 எபிசோட்ஸ்லயே ரொம்ப கிரிப்பிங்காவே சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இது டீசென்டான சீரீஸ் தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3 out of 5 அடல் கண்டென்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.